ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தின் நிதித்துறை அமைச்சரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தற்போது தமிழகத்தின் நிதி நிலைமையை வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க கடந்த பத்து வருடங்களில் தமிழகம் எந்தெந்த துறையில் எவ்வளவு கோடி ரூபாய் கடனை பெற்றிருக்காங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தின் கடன் எவ்வளவாக இருந்தது தற்போது எவ்வளவாக இருக்குது நாள்தோறும் எவ்வளவு கோடி ரூபாய் வட்டி செலுத்தப்படுது அப்படின்னு முழு விவரத்தை வெளியிட்டு தற்போது அதிமுகவின் கையாளாத தனத்தை புட்டு புட்டு வைத்திருக்காங்க இதன் மூலமாக தற்போது சமூக வலைதளங்களில் அதிமுகவுக்கு எதிர்ப்பு அதிகமாக்கி கொண்டே இருக்கு அனைவரும் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸை கடுமையை விமர்சனம் செய்கிறாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தமிழகத்தில் திமுக ஆட்சி ஏற்றதிலிருந்து பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது அதேபோல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் திமுக ஏன் நிறைவேற்றவில்லை என அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்த நிலைமையில் தமிழகத்தின் நிதி நிலைமை குறித்தும் அதிமுக ஆட்சி காலத்தில் அது எப்படி தவறாக கையாளப்பட்டது என்பது குறித்தும் மாநில நிதி அமைச்சரான பி தியாகராஜன் அவர்கள் முழு வெள்ளை அறிக்கை இன்று வெளியிட்டாங்க அதில் கடந்த பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட தவறுகளை அவர் அடுக்கடுக்காக கூறி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க வரி செலுத்த வேண்டியவர்களிடம் அதிமுக திமுக அரசு வரியை வசூல் செய்யாமல் இருந்தது என்றும் இதன் மூலம் வணிக வரி முற்றிலும் சரிந்துவிட்டது என்றும் அதேபோல் மத்திய அரசிடம் இருந்து கிடைக்க வேண்டிய முப்பது சதவீதம் இதுவரைக்கும் வரி வந்து சேரவில்லை என்றும் அவங்க கூறியிருக்காங்க ஜீரோ வரி என்பதெல்லாம் பணக்காரர்களுக்கு மட்டுமே பயன் தரும் என்றும் ஏழைகளுக்கு எதிராகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மோட்டார் வாகன வரி மாற்றப்படாமல் இருக்கிறது என்றும் மகாராஷ்டிரா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் இது மிகவும் குறைவும் என்றும் அவங்க கூறியிருக்காங்க போக்குவரத்து துறை மின்சாரத்துறைக்கு அதிகமாக கடன் வாங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழக அரசின் வருவாய் பற்றாக்குறை ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் கோடி என்றும் அதிமுகவின் கடைசி ஐந்து ஆண்டுகளில் அன்றாட செலவுக்கு கடன் வாங்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டது என்றும் அவங்க கூறியிருக்காங்க இதேபோல் உள்ளாட்சி தேர்தலை சரியான நேரத்தில் நடத்தாததன் காரணத்தினால தமிழக அரசுக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு இருக்காம் அரசு பேருந்துகள் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஓடினால் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து ரூபாய் நஷ்டம் ஏற்படும் அப்புடின்னு தற்போது தமிழ்நாட்டில் ஒரு யூனியன் மின்சாரத்துக்கு இரண்டு புள்ளி மூணு ஆறு ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னும் மின்சாரத்துறையில் மட்டும் ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளது எனவும் அவங்க தற்போது அதிமுக மீது அடுக்கடுக்கான புகார்களை தற்போது வச்சிருக்காங்க அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த பல்வேறு பொருளாதார குளறுபடிகள் காரணமாக தமிழ்நாடு அரசு நாளொன்றுக்கு எண்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒன்று கோடி ரூபாய் வட்டி செலுத்தும் நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டு இருக்குது ஒருவேளை உலக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அவர் வேதனை தெரிவிச்சிருக்காங்க அதிமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட தவறான செலவு மட்டும் ஒரு லட்சம் கோடியை தாண்டுகிறது இதன் மூலம் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த தகவலை வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அதிமுகவுடைய கையாளாத தனத்தை மக்களுக்கு காட்டியிருக்காங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இதன் மூலம் சமூக வலைதளங்களில் அனைவரும் தற்போது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இவங்க இரண்டு பேரையும் கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி